அப்போது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிற அன்வர் ராஜா செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். 1.5 ஆண்டுகள் இருந்தார் முரசொலி மாறன் அவர்களுடைய கடைசி சடங்கில் கலந்து கொள்வதற்காக அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்தார், துணை பிரதமர் அத்வானி அவர்கள் வந்தார், அன்றைய இராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களும் வந்தார். அப்படி அவர்கள் பின்னி பிணைந்து கூட்டணியில் இருந்தார்கள். நாங்கள் அப்படி அல்ல. எங்கள் கொள்கைக்கு ஏதாவது இடர்பாடு ஏற்படுமானால் உடனடியாக எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு அதிமுக என்றும் தயங்கியதில்லை. அது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒற்றை பெண்மணியாக டெல்லிக்கு சென்று 10 நாள் தங்கியிருந்து பிஜேபி அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பினார். இதெல்லாம் வரலாறு. எனவே அதிமுக புதிதாக இப்போது பிஜேபியோடு கூட்டணி வைப்பது என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை. எந்த வருத்தமும் இல்லையே. நான் கட்சிக்காரன் மாதிரி தானே இருந்தேன். எல்லா கட்சிக்காரரும் என்னோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். எல்லா கட்சி திருமணங்களுக்கும் என்னை அழைத்தார்கள். என் பெயரை இந்த பத்திரிகையிலே போடுவார்கள். எனக்கென்று தனியாக ஒரு ஃப்ளக் போஸ்ட் வைப்பார்கள். அது எங்கள் மாவட்ட செயலாளரும் தடுக்கவில்லை, கட்சியினுடைய உறுப்பினர்கள் யாரும் தடுக்கவில்லை. எல்லா திருமணங்களிலும் எல்லா நிகழ்ச்சியிலும் நான் தொடர்ந்து கலந்து கொண்டிருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அதிகமான வேலை இருந்தது. இல்லை, எந்த முக்கியத்துவமும் எனக்கு தேவையில்லை. அன்வர் ராஜா என்ற ஒரு பெயரும் புரட்சித் தலைவர் MGR அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட என்னுடைய பெயர், என்னுடைய தோற்றம், அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம். அது நீங்கள் நம்ம கட்சி தான் முடிவு செய்ய வேண்டும்.